உயிரை பணியம் வைத்து பணியாற்றும் தியாக சீலர்கள்தான் நோய் தடுப்பு துறையினர் என கோவளத்தில் பொது சுகாதாரத்துறையின் நூற்றாண்டு விழாவில் சைக்கிள் பேரணியை துவக்கி விழாவில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நோய் தடுப்பு துறையின் நூற்றாண்டு ஜோதி மற்றும் சைக்கிள் பேரணியை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட நோய் தடுப்பு துறையைச் சேர்ந்தவர்கள் தேசிய கொடியுடன் சைக்கிளில் பேரணியாக சென்றனர். இந்த விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராகுல்நாத், சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி, அரவிந்த் ரமேஷ் பாபு, திருப்போரூர் ஒன்றிய குழு தலைவர் இதயவர்மன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் சோபனா சுந்தர், ராணி எல்லப்பன், ஏகம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் அன்பரசன், மேலும் வருமுன் காப்போம், கண்ணொளி காப்போம், கலைஞர் காப்பீட்டுத் திட்டம், இளம் சிறார் இதயம் காக்கும் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் 48 மணி நேரம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது என்றார். இந்தியாவிலேயே மிக சிறந்த முறையில் செயல்படுகிற மக்கள் நல்வாழ்வுத்துறை நம்முடைய தமிழ்நாடு தான் என்பதை இன்னைக்கு நாம் மத்திய அரசு உறுதி செய்திருக்கிறது. இது மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாம பிளேக்கு, அம்மை நோய், காலரா, தொண்டை அடைப்பான் போன்ற கொடிய நோய்களுக்கு சமுதாயத்தை காத்த பெருமை நம்முடைய சுகாதாரத்துறைக்கு உண்டு. அது இல்லாத காச நோய், எய்ட்ஸ் போன்ற நோய்களை பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்ட மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய மாநிலம் இருக்கிறது. மனித உலகத்திற்கே சவாலாக விளங்கிய கொரோனா காலத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச பல பேர் இறந்துட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச ஆட்களே அவங்க சொந்த மனைவியே போய் கிட்ட போய் அழகூட முடியாத ஒரு நிலைமை. இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? நாட்டில் பசங்க போய் கிட்ட போய் பார்க்க முடியல. ஹாஸ்பிட்டல் இருந்து நேரம் சுடுகள் அடுக்கிட்டு போய் மூஞ்சோட பார்க்க முடியாது. அங்கேயே எச்சரி நிலைமை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆக அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற செவிலியர்கள் இருந்து டாக்டர்லாம் தன்னுடைய உயிரை பணிய வைத்து நோயாளி கூடவே இருந்து பல உயிர்களை அந்த கொடிய நேரத்தை காத்த மிகப்பெரிய தியாக சீலர்கள் தான் நம்முடைய மருத்துவத்துறையில் இருக்கிற அந்த பணியாளர்கள். அவங்க தெய்வமா நம்ம கும்பிடணும். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.